எதுக்கு? வெல்கம் டு ரியாக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஷாருக்கான் படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க ஒரு வீடியோவா. அதாவது யார் இருக்கிறாங்கன்னா, ராஜ்குமார் ஹிரானி. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அவங்களோட படத்தை. த்ரீ இடியட்ஸு, பிகே, அந்த மாதிரி படத்தை எடுத்தவர் தான் இந்த படத்தை எடுக்க போறாரு. டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஒரு வீடியோ மாதிரி விட்டுருக்காங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. मेरे लिए भी कुछ ऐसा है क्या? सर एक है स्क्रिप्ट मेरे पास. रियली? कॉमेडी है? बहुत. इमोशन है? वो भी है. रोमांस है सर? है सर, पर ये आप ये वाला एक्शन ना अवॉइड करिएगा. अरे हाथ ही काट लूंगा मैं. गए सर, आप बोलो तो. नाम क्या है सर? डंकी. डंकी. डंकी? डंकी नहीं सर, डंकी. डंकी. मैं समझा डंकी. डंकी डंकी. इन एन एज मतलब सर पता नहीं क्या बना रहे हैं. जो भी है ले लो, ले लो. ओ सुपर है. ओ थैंक यू. ஓ, அடுத்த வருஷம் வருது. அடுத்த வருஷம் டிசம்பர் 12 வருது, 22 வருது. சூப்பர், செமையாக இருந்துச்சு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதே ஒரு ஃபன்னாக காட்டியிருந்தாங்க. அதாவது ஷாருக்கானுக்கு வந்து ஸ்கிரிப்ட் இருக்கிற மாதிரியும், அதை வந்து என்ன என்ன இந்த மாதிரி நம்மளுக்கும் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அந்த மாதிரிலாம் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கே எவ்வளோ ஜாலியாக பண்ணியிருக்காங்க ஷாருக்கான் சார். அந்த நேம் தான் டங்கி. ஆமாம், டங்கியா அது அவர் புரிஞ்சுக்கிறது சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், அது என்ன எதுக்காக அந்த டங்கின்னு தெரில. ஏன்னா பிகேவே நம்ம பார்த்துருக்கோம், ஒரு ஏலியனை வச்சு அந்த படம் பண்ணியிருப்பாங்க. அப்போது இந்த பேரே வித்தியாசமாக இருக்குது. அப்போ பார்க்கும்போது வித்தியாசமான ஒரு படமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு. ஓகே, எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பாய்.